ஹை கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோக் மீன் தான் பிடிக்க போகிறோம். வழக்கம் போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வேட்டை, செம்ம மீன் மாட்டுச்சுங்க. ஒன்று ஒன்றும் வந்து ஒரு 1.5-2 கிலோவில் இருந்துச்சு மீன். ரோக் மீன் தான் இங்கே பாருங்கள். நம்ம கூட உங்களுக்கு பண்ணு சாப்பிட மாட்டோம். இதுக்கு பன் பட்டர் ஜாமு, ஏலக்காய் விற்கிற ரேட்டுக்கு ஏலக்காய் தண்ணியில் போட்டேன். வாசனை அப்போ தான் வரும். இன்னைக்கு சத்தியமாக 4 மீன் இல்லாமல் வந்து போகிறதில்ல, குறைஞ்சபட்சம் இவங்க வந்தோடனே அடிக்குதுண்ணா. பட்டிருந்தே போய் பார்த்தாண்ணா, மிரண்டு ஓடுது. ஐயோ, முட்டையை உடச்சி ஊற்றுறோம். இது தெரியாமல் என்ன பண்ணால் இதில் போட்டு தட்டி நிற்கிறான் காய்ஸ். சரியில்லை, அவனுக்கு தெரியல விஷயம். இல்லைண்ணா, இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேண்ணா, மீன் பிடிக்கிற வீடியோ பார்த்தேன். அது கமெண்ட்டில் போய் பார்த்து பாருங்க. நிறைய பேர் என்னன்னு கேட்டுருக்காங்க, இந்த மாவை எப்படி ரெடி பண்ணுறீங்க, மாவை எப்படி ரெடி பண்ணி தான் போட்டிருக்கானுங்க. இதுக்கு தனியாக ஒரு இது ரெடி பண்ணல, ஒரே வீடியோ தான் இருக்கணுன்றதுலாம் இல்லை. நீ வாசனை வந்து கரெக்டாக இருக்கும், அப்படின்னா அது மறைஞ்சிடும். அப்புறம் நல்லா நீட்டாக பேசஞ்சு வீட்டில் சப்பாத்தி சொல்கிற மாதிரி, சப்பாத்தி இல்லை பூரிக்கு மாவு பேசுகிற மாதிரி பேசணும். சப்பாத்தின்னா 2 கட்டம் பண்ணலாம், ஆனால் பூரிக்கு வந்து நீட்டாக பண்ணணும். வேறு லெவல்னா வீடியோ தண்ணியே ஊற்றலை, இருந்தாலும் அந்த முட்டையிலே வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா பொறிஞ்சு வந்து பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா நீட்டாக அழகாக பண்ணும். கையிலாம் மாவுப்படுந்தா ஒட்டுந்தா நெச நெசனாலும் ஒரு நான் பிடிக்கணும்னா உனக்கு தேக சக்கரை தான் ஆகணும். அதாவது பாருங்கள் நண்பர்களே, அப்படிலாம் கற்று மாட்டேன் நாங்கள். அழகாக நீட்டாக என்ன வேணுமோ அதுதான் சொல்லுவோம். அதனால் நல்லா திரி திரியாக இருக்குது பாருங்கள். எல்லா மாவுலேயும் முட்டை வந்து கலக்கணும், நல்லா கலக்கணும். நாங்கள் வந்து கொஞ்சம் பேராசினால் இன்றைக்கி நிறைய மாவு போட்டோம், அதனால் பிசைய முடியல. அடியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே 6 மணி வரைக்கும் இன்றைக்கி விடிஞ்ச விடிகிற வரைக்கும் 4 மீன் பிடிக்காமல் போகக்கூடாதுன்னு இருக்கோம் காய்ஸ். அவன் ப்ரிப்ரேஷன் மாஸ்டர் வணக்கம் காய்ஸ். பாருங்கள், நம்ம வந்து ஃபீடருக்கு வந்து உணவு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ வேணாம், மீனுக்கு போடுறத நம்ம தின்னுட்டு அப்புறம் மீன் பிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, டெய்லி வந்து அந்த ஃபீடரை வந்து க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணி நல்லா காய வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த பாருங்கள் மீனோட இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அது ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் முள்ளுலாம். அப்போது நம்ம பிடிக்கிறதுக்கு பாருங்கள், இது உதிரி உதிரியாக இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது. இப்படி போடணும், போட்டால் உள்ளே போயிடும், உள்ளே போயிடும். ஆமாம், போயிட்டு நல்லா போட்டுக்கிட்டு அப்படி பிடிச்சி அப்படி அப்படி அமுக்குனீங்கன்னா நல்லா உள்ளே போய் பேக்கிங் ஆகும் பாருங்க. அப்படியே எடுத்து போடுங்க. ஜெய் ஜெய் சவுண்ட் சைலண்ட். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஃபீடருக்குள்ளே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஃபோன் வந்தால் கூட மீனுக்கு டிஸ்டர்ப் ஆகும், அது உள்ள சத்தம் போய் நிற்கும். வெளியில் ஸோ அதனால் அந்த மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சத்தம்லாம் எதுவும் போடக்கூடாதுங்க. மச்சான் அந்த கவரடு மச்சாங்கச்சான்லாம் சொல்ல, அது ஒரு உறுதுணையாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புது யுக்தியை கையாண்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காவை வந்து புதுசாக சேர்த்துருக்கோம். ஏலக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் வாசனையாக அது கூட்டும், அதனால் எல்லா விதமான மீனும் மாட்டோன்னு ஒரு நம்பிக்கை அதனால போட்டுருக்கோம். இன்னைக்கு ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றோம், அடுத்த இதுல வந்து உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் இருக்கும்னு சொல்லிறோம். இன்னைக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ண சொன்னா தல பாத்தீங்கன்னா இது வந்து அந்த முள்ளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்க போடுறோம் இல்லையா பால், அந்த பால் வந்து அந்த முள்ளை வந்து மேலே தூக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். சும்மா ஒரு ஒரு டைம் போட்டு பாருங்க, 2 பால் போட்டால் அந்த முள் நல்ல தண்ணியில் மிதக்குதான்னு பாருங்க. அது மிதக்குது அப்படின்னு சொன்னால் ஓ நோ ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா 3 பால் கூட போடலாம், தப்பு இல்லை. நமக்கு தேவை தண்ணியில் அந்த ஃபீடர்லேருந்து அந்த முள் வெளியே வந்துச்சுன்னா தண்ணியில் மேலே மிதக்கணும், அதுதான் பாயிண்ட்டு. போட்டா இப்போ வந்து நாங்கள் போட போகிறோம், போடுங்க போய் நம்ம சிஷின் போட போகிறாரு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஃபீடரை வந்து போட போகிறேன். போட்டு வரவே பார்த்தீங்கன்னா செம்ம மீன் வந்து அடிச்சிச்சு. ஒரு சரியான ரோக்கு தான், ஒரு 1.25 கிலோ இருக்கும் இந்த ரோக்கு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். செம்ம சுவாரஸ்யமாக இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து ஒரு செம்ம வேட்டை. கவனிச்சிங்களா கைஸ், அந்த க்ரீன் கலர் பாட்டர் வந்து கீழே போனது பாருங்கள், செம்ம மீன்.
சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த மீனை வந்து விட்டுருவோம், ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஏன்னா சரியான சைஸ் மீன் இது, கிட்ட வந்து ஒரு குச்சியில் மாட்டிட்டு ஓடிடுங்க, ரொம்ப கடுப்பாயிடுச்சு எங்களுக்கு. ஃபஸ்ட்டு மீனே விட்டுட்டு போயிடுச்சு, செம்ம டென்ஷன் ஆயிடுச்சுங்க. மீனை விட்டது ரொம்ப கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ பிடிக்கவே இல்லை. ஆனால் ரெண்டு மீன் மாட்டுருச்சு, அந்த கிளிப்பை வந்து என்னால் எடுக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து நல்லா கொத்திட்டு இருந்துச்சு. இது விட்றாதீங்க, விட்றாதீங்க, பொறுமையா இருடா, பொறுமையா இருடா. என்ன என்ன அப்படி அங்கே போனோம், அங்கே போனால் விட்றாதீங்க. இப்படி போய் டக்குன்னு வா, இவ்வளோ போல் வாடா வாடா, இப்படியே சிறு, இப்படியே சிறு, இதில் சிறுவா, அங்கே மாட்டுற போகிற. அங்கே தான் மச்சம் பிடிக்கணுமே டி, அங்கே பிடிக்க முடியாதுரா. நான் பொறுமையா பொறுமையா, நான் மீன் அப்படினா நான் இழுக்கலண்ணா, நான் இழுக்கலண்ணா. அது தி கடைசண்ணா, ரெண்டு மாட்டிக்குது தி கடைசண்ணா. இதுதான் கரெக்டு, ரெண்டு மாட்டில் தான் மச்சம் நிற்கிது, இல்லைன்னா கை தண்ணி தண்ணி அந்த இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட பொறுமையாக விடு. ஒண்ணு சரியான இனி என்ன பண்ணுறது, நல்லா வச்சுச்சா சட்டை எடுங்க சார், சட்டை முன்னே ஒரே சைஸ் தான். இல்லை இல்லை, இதுக்கு ஒரு ஒன்றே கால் இருக்கும் இது இது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ரெண்டு மீன் மாட்டிச்சு, அந்த வீடியோ வந்து எங்களால் எடுக்க முடியல, சாரி. அந்த டைமில் வந்து எங்களால் ரொம்ப கடுப்பாயிடுச்சு, ஏன்னா மீன் விட்டனால மீன் பிடிச்சாவோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கூட வீடியோ கூட எடுக்காமல் அப்படியே மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மீன் தான் இது. எங்களுக்கு ஈவினிங் ஆகிடுச்சிங்க, நாங்கள் ரெண்டு மணிக்கு வந்தோம், ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சிங்க. மூணு மீன் தான் மாட்டிச்சு, ஆனால் எங்களுக்கு ரெண்டு மீன் வந்து தப்பிச்சு ஓடிச்சு. ஸோ எங்களுக்கு இன்றைக்கி வந்து மூணு மீன் வாண்டிச்சு, பரவாயில்லைங்க. மூணு மீன் வந்து நல்லா சைஸ் மீன், ஒன்று வந்து ரெண்டு கிலோ இருக்கும், இன்னும் வந்து ஒன்றே முக்கா ஒன்றரை இருக்கும், இன்னும் ரெண்டுங்க. ஸோ செம்ம வேட்டேன் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.